ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ வந்து நாங்கள் மைசூரில் அம்மு வீட்டில் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அவங்க வீடு பேக் யார்டு அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இப்போ எதுக்காக மைசூர் வந்திருக்கோம்னா, தசரா இஸ் வெரி வெரி ஃபேமஸ் இன் மைசூர். ஸோ என்னென்ன ஸ்பெஷல்னு வந்து இவ சொல்லுவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால எந்த ஸ்பெஷலும் கிடையாது, இப்போத்துக்கு லைட்டிங் தான் ஸ்பெஷல். ஆமாம், நாங்கள் லைட்டிங் வந்து சிட்டிக்கு போய் பார்த்து சிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே தசரா டைமில் மைசூர். பட் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் டியூ டு கோவிட். பட் இருந்தாலும் இல்லை, ஆமாம், 6 மணிக்கு ஷார்ப்பாக லைட்டிங் போடுவாங்க. அப்போல்லாம் போனால் பார்க்க முடியாது, ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டு 9 மணிக்கு கிளம்ப போகிறோம். ஸோ 9 o'clock வந்து அங்கே போய் லைட்டிங்லாம் வந்து பார்த்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம கிளம்ப போகிறோம். இதுதான் வந்து போகிற காரு. ஸோ இந்த காரில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். 4-5 பேர் இருக்காங்க, எல்லாமே வந்து அம்மாவோட ஜிகிரி தோஸ்து. வாங்க போகலாம். இப்போ வந்து காரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என் பக்கத்தில் வந்து என் மச்சான், ஹலோ ஹாய், அப்புறம் என் தங்கச்சி. ஆமாம், யங் கப்புள்ஸ், கர்நாடகாவில் வந்து இப்போ ட்ரெண்டிங் கப்புள்ஸ் இவங்க 2 பேர் தான். அப்புறம் வந்து பின்னாடி இவ யாருன்னு தெரியாது எனக்கு அந்த. ஸோ ஆமாம், உங்கள் பேர் வந்து சொல்லுங்கள் மேடம். இவர் ரகு, இவர் வந்து ஹர்ஷிதா. ஆமாம், இது நடுவில் இருக்கிறது பெரிய பொம்மை, அது பக்கத்தில் சின்ன பொம்மை. ஆமாம், அப்புறம் என்னோட மாமியார். ஸோ இப்போ மிஸ்டர் பிரதீக், மைசூரில் வந்து வை தசரா இஸ் ஃபேமஸ் அண்ட் எதுக்காக வந்து ஃபேமஸ்? ஏன்னு கேட்டுந்தே இது மைசூர். ஒரு நிமிஷம், நான் பெல்ட் காணிக்கல. ஈக சேனல். ஸோ ஹவுது மைசூரில் ஏன்னு ஃபேமஸ் அந்தந்தே, நம்ம கவர்மெண்ட் இதுக்கோஸ்கரான ஜன பரல ரெவென்யூ ஜாஸ்தி பரல அந்தன்பட்டு இன்னும் ஜாஸ்தி கன்ஸ் பண்ணி இன்னும் சென்னாக மாட்டாரு அது நோடக்கே ஜனம். ஓகே ஓகே, நல்ல கேட்டது. சரி மேடம், நீவு சொல்ப ஏறி போட. நான் பெங்களூர் வரும். ஸோ ஐ அம் கம்ப்ளீட்லி நியூ டு மைசூர், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கேன். ஸோ ஹவ் எக்ஸைட்டட்? யா, சூப்பர் எக்ஸைட்டட். ஓகே, ஏன்னு இருத்தன் உங்களுக்கு ஏனாவது கொத்தா? அது லைட்டிங்ஸ். ஆமாம், மணில இது லைட் இது. ஸோ பெட்டர் நான் ஏன் ஏன்னு கொத்தா, நான் கூட ஹேளக்கிந்த நீவே டைரக்டாக ஹோகி எக்ஸ்ப்ளோர் மாடி, நீ ஃபர்ஸ்ட் டைம் அல்ல அது நோடி என்ஜாய் மாட்டுக்கு ஹேளதாக ஜன இன்னும். ஷுர், இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பை லைக் 15 மினிட்ஸில் வந்து வில் ரீச் த மெயின் பிளேஸ். ஸோ அங்கே வந்து நான் எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நிறைய சோறு ஊட்டா எல்லாமே இருக்கும், அது போய் பார்க்கலாம். ஓகே, சீஸ் சீஸ். ஸோ வி ஆர் இன் அகர்வால் சாட்ஸ். இது வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து சாட்ஸ் இன் மைசூரு. ஸோ திஸ் இஸ் மௌல்யா, மௌல்யா தாஸ். And this is my மாமியார் தாஸ், என் மச்சான். இது என் பொண்டாட்டி வந்து என்ன ஃபேமஸ் வந்து இதில் எதனால் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த கடை? எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கடை? நீ எப்பவுமே சாப்பிட்டு தான் இருப்ப, அது நான் கேட்கல. இங்கே வந்து எதனால் வந்து உங்களுக்கு பிடிக்கும், எப்பலேருந்து சாப்பிடுங்க? இது வந்து புதுசா வந்து தரந்திருக்காங்க இந்த பிரான்ச். ஓகே, சோ எங்க வந்து மெயின் பிரான்ச்? இந்த கடை எவ்வளவு வருஷமா இருக்கு? அது அது சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா இருக்கு? மேடம், நான் வந்த 2002 இந்த இதுல ஓகே, நம்ம பாத்தற நம்ம கிராண்ட் ஃபாதர் நடித்தார். ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஓல்டு. இது நம்ம வந்து நீங்கள் சர சரஸ்வதிபுரம் காமாக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெயின் ரோடு நியர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். கண்டிப்பாக மைசூர் வந்து நீங்க ட்ரை பண்ணணும் இதெல்லாம். நார்த் இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். இதுமாதிரி நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். லவுடாக பேசுங்க. இதுதான் அலிஞ்சு சாப்பிடக்கூடாது அந்தனே வந்து எத்தனை.
லைட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதா பாருங்க, பேலஸ் என்ட்ரன்ஸ் மாதிரியே லைட்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கும். போலாம். ஸ்டார்ட் வித் மைசூர் யூனிவர்சிட்டி. அப்படியே வந்து லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நிஜமாலே வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ரோடாகவே ரோட் ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ் வந்து விட்ருக்காங்க. இட்ஸ் லைக் யூகே பஸ் மாதிரி இருக்கும். இங்கே நடுவில் வந்து ஸ்டாச்சூவில் வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பயங்கர டிராஃபிக், டிராஃபிக்னா டிராஃபிக், இந்த மாதிரி டிராஃபிக் நான் மைசூரில் பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்க்கு, பார்க்கையும் வந்து அழகாக லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் இல்லை. இதுதான் வந்து மைசூர் பேலஸ் பக்கத்தில் இருக்கிற பிளேஸ். பின்னாடியில் வந்து பாருங்கள், பெரிய பஸ்ஸு அதெல்லாம் ஸ்பெஷல் பஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொரு சைடு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வந்து நடத்துவாங்க, சென்னையில் மெரினா பீச் பக்கத்தில் நடத்துவாங்களா அந்த மாதிரி. ஸோ ஹியர் கம்ஸ் த மெயின் பிளேஸ், மைசூர் பேலஸ். நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, நிஜமாலே சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து தசரா டைமில் வந்து இதுக்காகவே வந்து நீங்கள் பார்க்க வரணும் மைசூரை. இட் வாஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷனும் இருக்கும், குதிரை வண்டியில் சவாரி சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சுற்றி காட்டுவாங்க. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். மைசூரில் இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் நான் பார்த்ததே இல்லை. பாருங்கள் ரொம்ப டிராஃபிக் இருப்பாங்க. லைட்டிங் வந்து சான்ஸ் இல்லை. இதுதான் வந்து அரசு ரோட். இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ஷாப்பிங். எங்கள் பெங்களூரில் வந்து எம்ஜி ரோடோ டி நகர் மாதிரி வந்து இது இடம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் இருக்கும். இது பாருங்க பேக் ஷாப்பு, இந்த ஷாப்பு பாட்டா டீட்டா லென்ஸ் காட்டு கலர்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே ரேமன் ஷாப் இருக்கும். இந்த ரோடை வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல, அவ்வளோ காலியாக இருக்கும் எப்பவுமே. ஈவன் தோ ஷாப்பிங் தான் வந்து இது ஃபேமஸ் இந்த ரோடு, பட் எந்த டைம் வந்தாலும் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். லைக் இது டிராஃபிக் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து தசரானால இட்ஸ் லைக் திஸ் சீ எவ்வளோ அழகான ஷாப்ஸ் தான். இட்ஸ் லைக் யூகே அந்த மாதிரி. ஐ லவ் திஸ் பிளேஸ் பேசிக்லி. இந்த மாதிரி ஒரு இடம் மைசூர் வந்து இந்த அரசு ரோடுன்னு வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் ஷாப்பிங். எல்லா கடையும் இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கடையும் இருக்கும். நீங்களே வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த ரோடில் வந்து கிடைக்கும். இட்ஸ் லைக் டி நகர் சென்னையில் எம்ஜி ரோடு அந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் மச்சா இந்த மாதிரி வந்து டிராஃபிக் எப்போ போகிறது பார்த்துருக்கேன் மைசூரில் எவ்ரி இயர் இந்த டைமில். மற்றபடி இருக்கிற இதில் நார்மல் டேஸில் எப்படி இருக்கும் டிராஃபிக் இங்கே இந்த ரோ இந்த ரோடில் அரசு ரோடில்? எனக்கு நல்ல கஷ்டலாக நிஜ அது. நான் அங்கேயே மேலே இருக்கும் போதே வந்து நான் சொன்னேன், இது வந்து யூகே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்மஸ் அப்போ யூகேல வந்து எவ்ரி ஸ்ட்ரீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வெரி வெரி பியூட்டிஃபுல். சீரியஸாக மைசூர் வந்து அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இட்ஸ் இட்ஸ் இது பெங்களூர்ல எப்படி எம்ஜி ரோடு அரசு ரோடு வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ். ரிச் கேர்ள்ஸ் ஆமாம் ஆமாம் ஜாலி. ஸோ மௌலியா, ஹவ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் அல்லவா? மேலோகி அவ்வளோதான். இதுதான் வந்து லாஸ்ட் இது பிளாட்ஃபார்ம். இதோட வந்து லைட்டிங்ஸ் அவ்வளோவா இருக்காது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் இருக்கும், பேக் சைடில் அவ்வளோதான் முடிய போகுது. இந்த சைடில் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு. இது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன இதுவும் ஒன்று தேவையானது கிடைச்சிச்சுல சாப்பாடு, அப்புறம் என்ன உங்களுக்கு? So that's it guys. திருப்பியும் வந்து மைசூர் யூனிவர்சிட்டி for you all. Love you. Bye bye. நன்றி. Subscribe பண்ணுங்க.